லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? டெல்லியில் பேருந்து பாதுகாவலர்கள் விவகாரம் தொடர்பாக துணைநிலை ஆளுநரை சந்திக்க சென்ற போது பாஜக எம்எல்ஏவின் காலை தொட்டு அமைச்சர் வணங்கியது பேசும் பொருளாகியுள்ளது. பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் 2015 பேருந்து மார்ஷல் எனப்படும் பேருந்து பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து கடந்த ஆண்டு நிதி மற்றும் வருவாய்த்துறையில் எழுந்த சர்ச்சையால் பேரிடர் காலங்களில் மட்டும் பாதுகாவலர்களை பணியில் அமர்த்த முடிவு செய்யப்பட்டு 10,000 பேர் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களை பணியில் சேர்க்க ஒப்புதல் கோரி துணைநிலை ஆளுநரை சந்திக்க முதல்வர் அதிஷி தலைமையிலான ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்போது பாஜக உறுப்பினர்களையே தங்களுடன் அழைத்துச் செல்ல ஆம் ஆத்மி கட்சியினர் முடிவு செய்யவே பாஜக எம்எல்ஏ விஜேந்தர் குப்தாவின் கால்களை தொட்டு வணங்கி அமைச்சர் பரத்வாஜ் அவரை அழைத்துள்ளார். அமைச்சரின் இந்த செயல் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்களும் ஆம் ஆத்மி தலைவர்களுடன் சென்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?